ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம வீட்டு மருத்துவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீப காலமாக உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான, ஒரு நல்ல பயனுள்ள ஒரு பழத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பழத்துடைய மகத்துவத்தையும் சிறப்பம்சத்தையும் பல்வேறு இடங்களில் பேசி வர்றாரு. அது என்ன பழம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம வீட்டு மருத்துவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அந்த ஒரு சிறப்பம்சமான பழம் என்ன அப்படின்னா, சீபக்தான் என்கிற ஹிமாலயன் பெரி. இது வந்து நம்ம 90% மக்களுக்கு வந்து, இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தெரியாத ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு பழம் தான் இந்த சீபக்தான்கிற பழம். இதோடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிப்போபேமோ. இதோடைய ஃபேமிலி எலாக்னீசி ஃபேமிலி. எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் மட்டத்திலேருந்து சுமார் 12,000 உயரத்தில் இருக்கிற ஹிமாலயன் மலை பிரதேசங்களில் இதோடைய விளைச்சலை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, எந்த விதம் உரமும் சரி, ரசாயன உரமும் சரி, எந்த வித பூச்சி மருந்து சரி பயன்படுத்தாமல் விளைந்த தான் இந்த சீபக்தான். இது இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குன்னா, ஹிமாலயாஸில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஹிமாலயாஸ் ரீஜியனில் மட்டும் இல்லாமல், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள லேக் டாக் அப்படிங்கிற ஏரியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியாவை தாண்டி சைனா, மங்கோலியா, ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகள்லேயும் சரி இந்த சீபக்தான் அப்படிங்கிறது விளையுது. சீபக்தான் வந்து 1000 உபயோகிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு சில புராண கதைகளும் இருக்குது. எடுத்துக்காட்டு நம்ம எதை சொல்லலான்னா, நம்ம ராமாயணத்தில் ராவணனுடைய மகன் இந்திரஜித் நம்ம லக்ஷ்மணன் மேலே வந்து ஒரு ஆயுதத்தை வந்து செலுத்துவார். இதனால் லக்ஷ்மணன் என்ன ஆவார்னா, ரொம்ப முடியாமல் மயக்கமாகி விழுந்துருவார். இது வந்து அனுமனுக்கு வந்து செய்தி போகும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து சஞ்சீவினி மூலிகை வந்து கொண்டு வரணும், சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்தால் தான் லக்ஷ்மணனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க. அது வந்து இமயமலையில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது அனுமன் என்ன பண்ணுவார்னா, இமயமலை போய் சஞ்சீவினி மூலிகை வந்து பார்ப்பார். அவருக்கு அது எந்த மூலிகைன்னு தெரியாமல் அந்த மலையவே பேத்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். இது வந்து ராமாயணத்தில் சொன்னது. இதில் சஞ்சீவினி மூலிகையாக பயன்படுத்தினது ஹிமாலயன் பெரி என்கிற சீபக்தானத்தான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஒன்றா இருந்தாலும், 12-13 செங்கிஸ்கான்ங்கிற ஒரு அரசர் இருந்தார், மங்கோல் எம்பையர். அந்த அரசாட்சியுடைய ராஜா தான் அந்த செங்கிஸ்கான். அவர் வந்து எண்ணற்ற நாடுகளை வந்து கைப்பற்றி வச்சிருந்தார். அதற்கான காரணம் என்னென்னா, அவருடைய படை வீரர்களுக்கு வந்து தினசரி இந்த சீபக்தானுடைய பழச்சாறையோ இல்லை இந்த சீபக்தானுடைய பழத்தையோ கொடுக்கறதுனால தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல், சீனாவில் வந்து உள்ள வீரர் வீராங்கனைகள் வந்து நிறைய விதமான விளையாட்டுகளில் வந்து சாதிச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சீபக்தானுடைய பழத்தையோ இல்லை இந்த சீபக்தான் பழச்சாறையோ அவங்க வந்து தினசரி எடுத்துக்கிறதுனால தான் அப்படிங்கிறதும் இன்ன வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. இதில் வந்து எண்ணற்ற மினரல்ஸும் சரி, வைட்டமின்ஸும் சரி இந்த சீபக்தானில் இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பழத்தில் வந்து நெல்லிக்காயை விட 20 விட்டமின் சி வந்து இந்த பழத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது. கேரட்டில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பழத்தில் வந்து கேரட்டை விட 3 விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய பயன்களை சொல்லும்போது, முதல் பயன் வந்து இந்த பழத்துக்கே உரிய பயனாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதில் வந்து சுமார் 70,000 ஓராக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓராக் அப்படின்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ஸ் கெப்பாசிட்டி. இது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் ஏற்றிகள்போம். இப்போது மலை பிரதேசங்களில் வாழ்கிற மக்களுக்கு வந்து சரியான ஆக்சிஜன் அளவு வந்து கிடைக்காது. அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கும். அந்த ஆக்சிஜன் குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு அவங்க இந்த ஹிமாலயன் பெரி என்கிற சீபக்தானை தான் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, சீபக்தானில் ஆக்சிஜன் ஏற்றிகள்னு சொன்னேன். ஆக்சிஜனை வந்து
குறைந்த ஆக்சிஜன் லெவலை வந்து சமநிலைப்படுத்தி ஒரு லெவலில் வந்து வச்சுக்கும். அந்த சக்தி வந்து சீபக்தானில் தான் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து திராட்சை பழம் சாப்பிடுவோம். திராட்சை பழத்தில் 3000 ஓரக் வேல்யூ இருக்கும். திராட்சை பழத்தை சாப்பிட்டப்பவே நமக்கு தெரியும் ஒரு சக்தி, ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை விட அதிகமான சக்தி இதில் இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து முதல் பயன். ரெண்டாவது பயன் என்ன சொல்லலாம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயன் இந்த சீபக்தானில் இருக்குது. இது வந்து ரெண்டாவது பயன். மூணாவது பயன் நம்ம என்ன சொல்லலாம்னா, இதை வந்து பழச்சாராகவும் உபயோகப்படுத்துவாங்க. அந்த சீபக்தான்லேருந்து ஆயிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த சீபக்தான் ஆயில் வந்து எதுக்காக முதன்மையாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிலருக்கு வந்து தோலில் வந்து முதிர்ச்சி இருக்கும், தோல்லையும் சரி ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னெல்லாம். அவங்களுக்கு வந்து சீபக்தானோட ஆயிலை வந்து அப்ளை பண்ணோம்னா அவங்களுடைய முதிர்ச்சியும் சரி உடல் சோர்வும் சரி அலுப்பு இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அருமையான சக்தி வந்து இந்த சீபக்தான் பழச்சாரில் இருக்குது, சீபக்தான் ஆயிலில் இருக்குது. இது மட்டும் இல்லை, கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு இருக்கும்ல, கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து சரி செஞ்சு நார்மல் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயன் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இரத்த அழுத்தத்தை வந்து சரிநிலையில் வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான பண்பு வந்து இந்த சீபக்தானில் இருக்குது. இது மட்டும் கிடையாது, சீபக்தானில் இன்னொரு ஒரு அருமையான இது என்னென்னா, நம்ம உடம்பில் வந்து இறந்த செல்கள் இருக்கும், அதை வந்து புதுப்பித்து புது செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பயனை வந்து நம்ம சீபக்தானில் வந்து இது பண்ணலாம். இதை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வயது குழந்தைகள்லேருந்து 100 வயது முதியவர்கள் வரைக்கும் யாருனாலும் இந்த பழங்களை சாப்பிடலாம். சீபக்தானில் இது மட்டும் இல்லாமல் இதய நோய்களை வந்து இதயத்தை வந்து வலுவாக்கக்கூடிய ஒரு நல்ல பயன் வந்து சீபக்தானுடைய பழச்சாரில் பார்க்கலாம். சீபக்தானில் வந்து முகப்பொழிவும் சரி உடல் தேர்ச்சிக்கும் க்ரோத்துன்னு சொல்லுவோம், உடல் தேர்ச்சிக்கும் சரி இந்த சீபக்தானுடைய பழச்சார் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. உலக அளவில் இதனுடைய பயன்களை தெரிஞ்சு பல்வேறு வகையான நிறுவனங்கள் வந்து இந்த சீபக்தான் பழச்சாரை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மருத்துவ அறிவுரையின்படி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துடைய பழச்சாரை வாங்கி பயன்பெறலாம். ஹிமாலயன் பழச்சாரை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் சீபக்தானுடைய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்ம வீட்டு மருத்துவன். நன்றி, வணக்கம். தமிழகம் முழுவதும் ஏஜென்ட்கள் தேவை. சூரியன் கெமிக்கல்ஸ் 9948404057 இப்பொழுது அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.